கடகநாத்து கோழி, அதாவது கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இந்த சாவலில் வந்து மூணு ரகம் இருக்கு, கோல்டு கலரு, பிளாக்கு, ஒயிட்ல இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி உமன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலை சந்தையில் தான் இருக்கோம். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பெட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலை சந்தையோட சென்டரில் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளார வரணுன்னா கார்லேயும் கூட உள்ளே வரலாம். இங்கே பாருங்கள், நிறைய வண்டியெல்லாம் நிற்கிது. ஆனால் வெளியில் யார்ட்டே கேட்டிங்கன்னா உள்ளே இதுக்குள்ளே வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிறையா பெட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். ப்ரைஸோட வாங்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க போகலாம். அப்புறம் கீழே உள்ளது சிராஜ் இருக்குது, பிளாக் ஆஸ்ட்ரேலியன் இருக்குது, சிராஜ் இருக்குது. அப்போ கீழே பாருங்கள், அந்த அங்கே சாதா அப்புறம் மாதிரி இருக்குது, சாதா சாதா வர்ற மாதிரி இருக்குது. நான் வந்து சமயபுரம் வந்திருக்கேன், திருச்சி சமயபுரம் புறத்தாக்குள்ள வந்திருக்கேன். ஃபேன்சி புறா நம்ம இருக்குது, விலகரிசி ஃபேன்சி புறா, சில ஃபேன்சி புறா, லக்கான புறா இருக்குது, சாட்டின் புறா இருக்குது, கீழே 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 மேகூரில் ரெண்டு சில ரெண்டு புறா, ஆமாம் சாரி கர்ணபுரா இருக்குது, கீழே சிராஜ் இருக்குது, ஆமாம் சிராஜ் சிராஜ் புறா இருக்குது, ஆஸ்திரேலிய புறா இருக்குது, சாதா புறா இருக்குது. ஏதாவது தேவை, இது வந்து ஜோடி வந்து ஒன்று ரெண்டு ரூபா ஜோடி, அது ₹2000 அது சாட்டின் புறா ஜோடி ₹2000, கீழே 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 ஆ அது சாட்டி சாட்டின் ஜோடி ₹2, அது கர்ணபுரா ஜோடி ₹800, அது ஆமாம் கிடைக்கும், நேரில் வாங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, ரைட், நன்றி, வணக்கம். ஜெர்மன் ஷெப்பர்டு கிராஸ், இது வந்து சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில் விற்கிறவங்க கிடையாது, இவங்க தனியாகவே அவங்க வீட்டில் வளர்க்குறதை இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு ஃபேஷன் மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஃபேஸை நான் காமிக்கல. உங்களுக்கு வேணும்னா இங்கே திருச்சியில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, ஃபீமேல் பப்பி வந்து 1500, மேல் பப்பி வந்து 3000. ஓகே, ரேட்டு வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணும்னா இவங்க கேட்கலாம், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சு நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன். ஓகேங்களா?
அண்ணா இதோட ரேட் என்னங்கறத சொல்லுங்கண்ணா, என்ன வெரைட்டிங்கறத சொல்லுங்க. ஃபொமேரியன் பப்பி, மேல் பப்பி 5000 கொடுத்துட்டு இருக்கோம், ஃபீமேல் பப்பி வந்து 4000 கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீமேல் பப்பி இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ஃபீமேல் பப்பி, இதுதான் ரெட் ஃபீமேல். இந்த நாய் பார்த்தீங்கன்னா நாட்டு நாய். ஸோ இதை பற்றி என்னங்கிறத அண்ணா வந்து சொல்வாங்க, ரொம்பவே பாசமாக இருக்கு. இந்த நாய் பேர் என்னங்கண்ணா? அது வந்து வேட்டை நாய்கள்னு சொல்லுவாங்க, நாட்டின நாய்கள்ல வேட்டை நாய். இது வந்து மயிலை கலர்னு சொல்லுவாங்க, அதாவது வெள்ளை நிறத்தை வந்து மயிலை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டை நாயில் மயிலை நிற நாய். மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரியும்னா சிப்பிப்பாறையில் வெள்ளை நாய் அப்படின்னு சொன்னால் தெரியும். ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், துருதுருன்னு இருக்கும். வேட்டை வந்து நல்லா பண்ணும். அது மாதிரி இது ரேட் வந்து 15000 வருது. இது இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த நாய்களை பொறுத்த வரைக்கும், வேட்டை நாய்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக வேட்டைக்கு தகுந்தாப்புல ரேட்டு 50,000 ரூபாய்க்குலாம் நாய் இருக்குது. வேட்டை நாய்கள் நம்ம பராமரிப்பு பொறுத்து தான் இருக்குது, கற்றுக் கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெசிஸ்டன்ட் பவர் அதிகம் இதுங்களுக்கு. இதுக்கு வந்து அந்த சீக்கிரம் வியாதி எதுவும் வராது. இது ரெசிஸ்டன்ட் பவர் அதிகம், நல்ல ஸ்பீடு அதிகமாக இருக்கும், நல்ல ஃபோர்ஸாக இருக்கும். புது ஆளுங்களை அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே விடாது, காவலுக்கும் ஆகும் வேட்டைக்கும் ஆகும். அது மாதிரி வந்து நாட்டு நாய், மீன் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்களோட இது வந்து இதுதான், பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு அந்த பேர்ட்ஸோ பெட்ஸோ என்ன வேணுமோ எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. நாட்டு நாய் வந்து இவங்க மெயினாக நாட்டு ப்ரீட்ஸை தான், நிறைய நாட்டு ப்ரீட்ஸ்லாம் நீங்கள் வந்து. ஆமாம், நம்ம வந்து நாட்டினங்களை காப்போம், பாரம்பரியம் காப்போம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிற சங்கத்து குழு மாதிரி, வாட்ஸ்அப் குழு மாதிரி வச்சு நாட்டு குதிரைகளை வந்து திரும்ப நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அடுத்த கட்டமாக வந்து இது மாதிரி நாட்டின் இனங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நாய் மட்டும் இல்லை, குதிரையும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க குதிரை வளர்க்குறதுக்கு நம்மளாம் வளர்க்கலாமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஏதாவது ஆக்ட் வச்சு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோன்னு, பட் அண்ணா வந்து அதை இப்போ கிளாரிஃபை பண்ணுவாங்க நமக்காக. ஸோ நாட்டு குதிரைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பந்தயத்துக்கு மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பந்தயங்கள் ஓடுறனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாட்டு குதிரைகள் வந்து நம்ம கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்டு குதிரைகளை வந்து நம்ம அடுத்த சந்தேகத்துக்கு கொடுத்துட்டு போகணுன்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு குதிரை வளர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குதிரைகளை பற்றி A to Z எல்லா தகவலுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் வந்து வளநாடு கிராமம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கோம். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். குதிரைங்களை பொறுத்த வரைக்கும் குதிரைங்க வந்து இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாலேருந்து குதிரைங்க வாங்கலாம், 10 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது குதிரைங்க. ஒவ்வொரு வெரைட்டி பொறுத்து, ஹைட்டை பொறுத்து, அதுங்களுக்கான சுழியை பொறுத்து, அதுங்களோ என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படி. அது மட்டும் இல்லாமல் குதிரையோட குணம் மெயினாக பார்ப்பாங்க, நல்ல சாதுவான குணமாக இருக்கணும். நமக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய குதிரைகளாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் விலைகள் வந்து. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு 6 குதிரை நிற்கிது, 2 நாட்டு குதிரை நிற்கிது, 1 காட்டியவாடின்னு சொல்லுவாங்க பெரிய சைஸ் குதிரை. அது இல்லாமல் ஒரு குட்டி குதிரை, 3 குதிரை நாட்டு குதிரையில் இருக்குது. குதிரை வாங்கணும்னா என்ன ரேட்டு வரும்? 10,000 ரூபாலேருந்து நம்ம குட்டி குதிரைகள் வாங்கலாம். சரி, ரொம்ப நன்றி. இந்த நாயோட பேர் என்ன, எவ்வளோ ரேட்டு என்னங்கிறது? இதோட பேர் வந்து லேபு.
இது 9000 ரூபா வருது நாய். இல்லை இது இவ்வளோ பெருசாக இருக்கே போய் வளர்க்க முடியுமா, சொன்னதெல்லாம் கேட்குமா? அதெல்லாம் கேட்காது, அதெல்லாம் அதெல்லாம் கேட்கும். இது வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், வளர்க்குற ஓனருக்கு வந்து நல்லா ஃப்ரெண்டாக இருக்கும். அது நல்லா பெட்டு. ரேட் என்ன சொல்லுங்க? 9000 ரூபா வருது. இது இந்த ஒரு நாய் மட்டும் தான் இருக்குங்க? இல்லை இதில் வந்து 3 வெரைட்டி இருக்குது, சாக்லேட்டு, பிளாக், பிளாக்கு, ப்ரௌனு, 3 வெரைட்டி இருக்குது. அதில் இது சேலுக்கில் இது மட்டும் தான் இருக்குது, அதெல்லாம் சிக்கு தான், இது குட்டி தான் கொண்டு வருவாங்க. இது ஆப்பிரிக்கன் இப்போ நான்ருங்க. இது சாப்பாடில் என்ன கொடுக்கணும்? தினை, நெல், சூரியகாந்தி விதை, சோளக்கருது, தானியம், பச்சை பயிறு, நல்லா ஊற வச்சு கொடுக்கணும். இது மூணுமே என்ன ரேட்டு வருது? 3500 ரூபா, 4000 ரூபா ஜோடி. மூணு சேர்த்தா? ஆமாம், ஒரு பேர் வந்து 3500 ரூபாய்க்கு இருக்குது, 3 ரூபாய்க்கு இருக்குது. இதில் அது லவ் பேர்ட்ஸ் 450 ரூபா ஜோடி. ஆமாம், லவ் பேர்ட்ஸ். எது 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 நடத்துக்கலாம்? லவ் பேர்ட்ஸ்லேயே நிறையா இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. கம்மி ரேட்டுக்கு 300 ரூபா கிடைக்கும். 300 ரூபா, 350 ரூபா, 350 ரூபாலாம் கிடைக்கும். இது ஆப்பிரிக்கன் பேர், ஆப்பிரிக்கன் பேர், ஆப்பிரிக்கில் நான்ருங்கு, நான்ருங்கு. டாக் எந்த டாக் வேணாலும் கிடைக்கும், ராஜபாளையம் கிடைக்கும், சிப்பிப்பாறை, கண்ணி, கோம்பை, எல்லா டாகுமே கிடைக்கும். நம்பர் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? 7373-72-8181. இது 500 ரூபீஸ் வருது. ரெண்டு சேர்த்துங்களா ஒன்றா? இல்லை ரெண்டு சேர்த்து தான். ரெண்டு சேர்த்து. ஆ, இதுக்கு ஃபீட்ஸ் எல்லாம் என்ன கொடுப்போம்? இது நெல், கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் கொடுப்போம். அப்புறம் இதெல்லாம் சூரியகாந்தி விதை, அதெல்லாம் எல்லாம் சாப்பிடும். தினை சாப்பிடும், அப்புறம் சூரியகாந்தி எல்லாம் இதெல்லாம் சாப்பிடும், கோதுமை அதெல்லாம் சாப்பிடும். சூரியகாந்தி வந்து 1 கிலோ 100 ரூபா வருது, 1/2 கிலோ 50 ரூபா. இது தினை வந்து 30 ரூபா, இது ஒரு 1/2 கிலோ 30 ரூபா வருது நெல். அதான் ஒரு மாதத்துக்கு 1 கிலோ போதுங்களா? ஆ, 1 மாதத்துக்கு போதும். ஆ, இதெல்லாம் வந்து கொண்டக்கடலை சாப்பிடும், கொண்டக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாமே சாப்பிடும். தினை வைப்பாங்க, தினை சாப்பிடும். அங்கிட்டு இருக்கிற வந்து லவ் பர்ட்ஸுக்குள்ள வைக்கிறது சூரியகாந்தி, சூரியகாந்தி விதை வந்து காக்டெயில், ஆப்பிரிக்க இப்படி சாப்பிட்றது. நெல் வந்து தினை வந்து லவ் பர்ட்ஸ் சாப்பிடும், நெல்லும் தினை சாப்பிடும். கொண்டக்கடலை ஊற வச்சு வைக்கணும் காக்டெயிலுக்கு, அவ்வளோதான் வேறு இல்லை. அந்த காய் இது சாப்பிடும், கனவா ஓடு சாப்பிடும், கனவா ஓடு காக்டெயிலு, கனவா ஓடு பச்சை பயிறு. ஆமாம், காக்டெயிலு, கனவா ஓடு பச்சை பயிறு ஊற வச்சு வைக்கணும். இது அது அது ஃபுல்லாக எல்லாமே எல்லா எல்லாத்தையும் அதுவே நல்லா ஃபுல்லாக சாப்பிடும். ஸ்பிராங்கிள்ஸ் தான் பேர் 700. இது காக்டெயில் லூட்டினோ காக்டெயில்.
பேர் வந்து 3500. பேர் 3500. அது நார்மல் லவ் பேர்ட்ஸ் தான். பேர் வந்து 400. அதுவும் அதே தான். அதுவும் அதே தான். அது கூட பார்த்தீங்கன்னா ஃபீடர்லாம் வச்சுருக்காங்க. இதை நம்மளோட பால்கனியில் அந்த மாதிரி எங்கேயா வச்சுட்டோன்னா அதை வச்சு இந்த தேனை அதெல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா அழகாக அதை சாப்பிட்டுக்கும். இந்த பிளாக் பேர்ட் எவ்வளோ அண்ணா? பிளாக் பேர்ட் 20,000 மேடம். என்ன வெரைட்டி? அது வெரைட்டி இந்த அவுட் பேரடைஸ் வைடான் சொல்லுங்க. பேரடைஸ் வைடான் சொல்லுங்க. பேரடைஸ் ஸ்ப்ரே. பேரடைஸ் வைடான். இது நம்ம ஊருக்கு வருமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கு இல்லையா அது? அது பிஞ்சஸ் மேடம். பிஞ்சஸ். அது பிஞ்சஸ். என்ன ஊர் பறவை இது? என்ன பேர்டு? ஆப்பிரிக்கன் மேடம். என்ன ரேட் வருது இது? இது 4000 மேடம். இதுக்கு சாப்பாடுலாம் தானே? இது சூரியகாந்தி விதை அந்த மாதிரி எதுவும் அதெல்லாம் ஒன்றும் ஆகும், பிரச்சனை இல்லை. கடகநாத்து கோழி, அதாவது கருங்கோழின்னு சொல்லுவாங்க. இந்த சாவலில் வந்து மூணு ரகம் இருக்குது. கோல்டு கலரு, பிளாக்கு, ஒயிட்டில் இருக்குது. என்கிட்ட ஒயிட் வந்து ஃபேர் இல்லை. இது வந்து 11 குஞ்சு. இது இது ரேட் வந்து ஒரு 1 kgன்னு பார்த்தீங்கன்னா 1200 சொல்கிறாங்க. நாங்கள் விற்கிறது வந்து ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் 3000 விற்கிறேன் ஜோடி பேர். வயலில் பண்ணையில் வந்து வளர்க்குறதுல இயற்கையான இதில் வளர்றது, இயற்கையாக வளர்றது. அதாவது 1 குஞ்சு வந்து 300, 2 குஞ்சுனா 450, 3 500லேருந்து 600 வரைக்கும் போகுது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 1000 மேலே போகுது ஒரு குஞ்சு. அதாவது நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு ஹெல்த்துக்காக மெயினாக இந்த பிராய்லரு நாட்டுக்கோழியோடு இது ரொம்ப ஹெல்த்து, உடம்பு ஜாஸ்தி. அதனால தான் இது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு நாங்களே. இவர் பிஎல்லு, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து வீட்டில் சும்மா தோட்டத்தில் வளர்க்குறது, இது வந்து ஒரு பார்ட் டைமாக ஒரு பிடிச்சதுனால செஞ்சிட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ஏறாது சாவல், மினிமம் வந்து 3 கிலோ, அதுக்கு மேல ஏற ஏறாது. இது வந்து 1.5 ரொம்ப ஹெல்த்துக்காக சாப்பிட்றது, அவ்வளோதான். வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க இந்த கருங்கோழி. இதோட பிளட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிளாக்கிஷாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட முட்டையில் என்ன ரேட்டு வருது? முட்டை வந்து ஒவ்வொருத்தவங்க விற்கிற 30 ரூபீஸ் விற்கிறாங்க, 25 ரூபீஸ் விற்கிறாங்க, 20 ரூபீஸ் விற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. நாங்கள் முட்டை வந்து ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி, எங்களுக்கே சரியாக போயிருக்கு. அதிகமாக எங்களுக்கே சரியாக போயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் உள்ள கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து எங்கள் தோட்டத்தில் தோப்புல வாங்கிக்கிறாங்க. விவசாயம் நாங்கள் போடுறோம். ஓகே, தேங்க்யூ.